அனைவருக்கும் வணக்கம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையில காலியாக உள்ள ஈப்பு ஓட்டுநர் பணிக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வேலைக்கான அறிவிப்பு லிங்க்கும் அப்ளிகேஷன் லிங்க்கும் கொடுத்திருக்கேன். தகுதியும் விருப்பமும் உள்ளவங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை 10/3/2020 சென்று சேருமாறு அனுப்ப வேண்டும். மேலும் இந்த வேலை குறித்து தெரிந்து கொள்ளவும் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வேலைக்கான அறிவிப்பு குறித்து பார்க்கலாம். நாகப்பட்டினம் மாவட்டத்தோட அறிவிப்பு தான் அது. அரசு தலைப்பு, ஈப்பு ஓட்டுநர் காலி பணியிடங்களுக்கு நேரடி நியமனம் செய்ய போறாங்க. இதற்கு வந்து இன சுழற்சி அடிப்படையில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினருக்கு பெண்களுக்கு ஆதரவற்ற உதவிக்கு இடஒதுக்கீடு அலாட் பண்ணியிருக்காங்க. பிற்படுத்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம் தவிர இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஆதரவற்ற உதவிகளுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்கு. இதற்கு தகுதிகள் வந்து தேர்வு செய்யப்படும் ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொது பிரிவினர் வந்து 30 வயதுக்கு மிகாமலும், எஸ்சி எஸ்டி பிரிவினர் 35 வயதுக்கு மிகாமலும், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவினருக்கு 32 வயதுக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். இதர தகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழ்நாடு மோட்டார் வாகன சட்டப்படி ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும். 5 ஆண்டுகளுக்கு குறையாத முன் அனுபவம் வந்து பெற்றிருக்க வேண்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா வயது வரம்பு குறித்து சொல்லியிருக்காங்க. பொது பிரிவினர் வந்து 18 வயதுலேருந்து 30 வயது வரையும் விண்ணப்பிக்கலாம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் 18 வயதுலேருந்து 35 வயது வரையும் விண்ணப்பிக்கலாம். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் 18 வயதுலேருந்து 32 வயது வரையும் விண்ணப்பிக்கலாம். அனைத்து பிரிவு ஆதரவற்ற உதவிகள் வந்து 18 வயதுலேருந்து 35 வயது வரையும் விண்ணப்பிக்கலாம். எல்லா பேரும் 8ஆம் வகுப்பு வந்து இதற்கு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இதற்கான நிபந்தனைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி, இருப்பிடம், சாதி சான்று, முன்னுரிமை சான்று ஆகிய ஆதாரங்கள் வந்து கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பணியிடத்திற்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியே விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கான சம்பளமாக 19,500லேருந்து 62,000 வரலையும் அறிவிச்சிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உரிய சான்றுகளின் நகல்களுடன் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி அவர்களிடம் நேரிலோ அல்லது பதிவஞ்சல் மூலமாகவோ 10/3/2020 செவ்வாய்க்கிழமை அன்று பிற்பகல் 5:45 அனுப்ப வேண்டும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. தகுதியுள்ள நபர்களுக்கு மட்டும்தான் கால் லெட்டர் அதாவது நேர்காணல் கடிதம் அனுப்பி வைக்கப்படும். இதற்கான விண்ணப்பங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா nagapattinam.tn.nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் பண்ணிக்கலாம் அல்லது ncs.gov.in என்ற இணையதளத்திலையும் பதிவிறக்கம் பண்ணிக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி நாகப்பட்டினம் அப்படிங்கிற அட்ரஸுக்கு வந்து 10/3/2020 அனுப்ப வேண்டும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.